Hi friends, in this video, we have a cycle wheel. We have a summer fast bowling machine. We have a machine. We have a video. First, we have a cycle wheel. 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 We have a friend wheel. We have a backside wheel. We have a friend 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 wheel. We have a square tube. We have a square tube. We have a cut. We have a water. We have a fix. First, we have a wheel. 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 We have a frame. We have a washer. Now, we have a frame. We have a water. We have a water. We have a அடுத்து நாம பண்ண வேண்டியது என்ன அப்படினா இந்த வீல் இருக்குல இத நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும் இத ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இடத்துல ஸ்லாட் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன் அந்த இடத்துல இந்த வீல வந்து நான் வைக்கறப்போ இப்போ கீழ பக்கமா ஒரு நட்ட போட்டு லைட்டா வந்து டைட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீனா இந்த நட்ட நான் ஃபுல்லா டைட் பண்ணல கூட வந்து பாத்தீனா ஒரு ஸ்லாட் போட்டுறோம் இல்லையா இது எதுக்காக அப்படிங்கறீனா நம்ம வீல வந்து தேவையான பொசிஷன்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகதான் ஏன் அப்படிங்கறீனா நம்ம இதுக்கு இடையில நம்ம கிரிக்கெட் பால் வைக்கறோம் அப்படினா இந்த கிரிக்கெட் பால் நல்லா இந்த வீலுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி நசிங்கி வந்துட்டு போகணும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லாட் இருந்துச்சு அப்படினா அதுக்காக அந்த இடத்துல ஸ்லாட் போட்டுறேன் இப்போ நீங்களே வந்து பாருங்க எந்த அளவுக்கு பால் நசிங்கி வெளியில வருது அப்படின்றத அந்த பொசிஷன்ல வச்சிட்டு நான் இந்த வீல வந்து தேரத்துல டைட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் நான் அந்த ஸ்கொயர் டிப்ல ஓட்ட போட்டது ஸ்லாட் வெட்டனது இதெல்லாம் எதுமே வந்து உங்களுக்கு காமிக்கல ஆனா இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படிங்கறினா இந்த போல்ட்டுக்கு இடையில சென்டர் கேப் எவ்வளவு அப்படிங்கறினா கிரிக்கெட் பால் வந்து உள்ள டைட்டா போற அளவுக்கு தான் அதுக்கு தான் வந்து பாத்தீனா நம்ம இந்த இடத்துல ஸ்லாட் போடுறோம் தேவனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா பாத்தீனா இந்த இடத்துல நம்ம வந்து மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம் இதுக்காக நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற மோட்டர் பாத்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி மோட்டர் இதோட ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா 2650 ஆர்பிஎம் இந்த மாதிரி அதிக அளவு ஆர்பிஎம் உள்ள மோட்டர் தான் நமக்கு தேவை அது மட்டும் இல்லாம எதுக்காக நம்ம டிசியில செலக்ட் பண்ணிருக்கோம்னா நம்ம அவுட் சைடுல போயிட்டு நம்மளோட லாஞ்சர் வச்சு தான் விளையாட போறோம் அப்படின்னா கூட நம்ம பேட்டரிய கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டருக்கான லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க இந்த மோட்டர் கூட வரக்கூடிய ஸ்ப்ராக்கெட் ரொம்பவே சின்ன சைஸா இருக்கும் அதுக்காக நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணோம் இல்லையா அதுல உள்ள ஸ்ப்ராக்கெட் எடுத்து இந்த மோட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ஃப்ரேமோட சைடுல ஒரு பிளேட் வச்சு வெல்ட் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல நான் ஆல்ரெடி ட்ரில் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இடத்துல நம்ம இந்த மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டுக்கும் வீல்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு நம்ம செயின் போடும்போது செயின் கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சு அதனால ஒரு 4 வாஷரை ஆட் பண்ணி நான் போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கிறேன் இந்த சைக்கிள் வீல்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரீவில இருந்து நம்மளோட மோட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல இது வரைக்கும் வரதுக்கு தேவையான அளவுக்கு சைக்கிள் செயின் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த செயினை நம்ம இந்த ஸ்ப்ராக்கெட்ல இருந்து இந்த ப்ரீவிலுக்கு நம்ம இப்ப கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த கிரிக்கெட் பால் நம்மளுக்கு இந்த ரெண்டு வீலுக்கு இடையில நசுங்கி தான் போக போகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த பாலை வந்து கரெக்டா அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்ல பிவிசி எல்போ வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த எல்போக்குள்ள நம்ம பாலை போட்டோம் அப்படின்னா கரெக்டா நம்ம வெளியே வருது இல்லையா இந்த ரெண்டு வீலுக்கு இடையில இந்த எல்போ வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்ல இரும்புல நான் வெல்டு பண்ணி எடுத்திருக்கேன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாம்பு வச்சிருக்கேன் இந்த கிளாம்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எல்போ வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாம்பில் இருக்கக்கூடிய ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி இரும்புல ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதுல நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன் கூட வந்து பாத்தீங்கன்னா போல்ட் நட்டு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் அதை போட்டு இந்த பிளேட்டை வச்சு இந்த எல்போ வந்து இதில் டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து அந்த எல் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா அதோட பாட்டம் சைட்லையும் ட்ரில் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் நம்மளோட ஃப்ரேம் வச்சிருக்கோம் இல்லையா அதுலேயும் வீலுக்கு சென்டரில் பாட்டம் சைட்ல ஸ்லாட் மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அந்த எல்லை வச்சுட்டு நம்ம போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்மளோட லாஞ்சருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் தேவை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சு உயரத்தில் வச்சுட்டு நம்மளோட லாஞ்சரை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா தான் பேட் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக பால் வந்து போய் சேரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இரும்புல ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம பண்ணிருக்கக்கூடிய செட்டப்பை தூக்கி வச்சிடலாம் இந்த ஃப்ரேம்லையும் சரி கீழே கூட ஸ்டாண்ட்லையுமே சரி ரெண்டுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம போல்ட் நட்டை போட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பவுலிங் மிஷினுக்கு பெயிண்டிங்லாம் வந்து பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மோட்டருக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கணும் அதுக்காக வந்து 24 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் அவுட் சைடில் வந்துருக்கிறதுனால பேட்டரி எடுத்திருக்கேன் ஒரு பவர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடாப்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி என்ன பண்ணுறோம்னா அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர் கூட வந்து ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த ஒயரில் இருக்கக்கூடிய ஒரு ஒயரை மட்டும் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறனா ஒரு சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மோட்டர்லேருந்து வரக்கூடிய கனெக்டர் பேட்டரியோட இருக்க கனெக்டர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த பவுலிங் மிஷினை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோல்டரில் தூக்கிட்டு போய் பார்த்தேன் ஒன்றும் பெரிய அளவு வெயிட் தெரியல ஏன்னா ஃப்ரேம் வந்துட்டு கரெக்டாக ஷோல்டரில் சீட் ஆகிடுச்சு இந்த பவுலிங் மிஷினை இவ்வளோ பெருசாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படல இதோட சின்ன சைஸாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதை வந்துட்டு செய்ய முடியல
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பவுலிங் மிஷின் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கவுண்ட் பாக்ஸ் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரிக்கெட் ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சுவிட்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீல் செம ஃபாஸ்ட்டாக சுற்றும். இந்த மிஷினில் ஸ்டெம்பர் பாலு, டென்னிஸ் பாலு, ரெண்டு பாலுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் ஸ்டெம்பர் பாலை வந்துட்டு போடுறேன். பால் அந்த இடத்துக்கு வர மாதிரி தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஸ்டெம்ப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாலை போட்டு கரெக்டாக ஸ்டெம்புக்கு போகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ரெண்டாவது பாலே வந்துட்டு ஸ்டெம்பில் அடிக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்ம கலை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபயரில் நிற்கிறோம். அப்படியே பேட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் ஆன் பண்ணி பாலை போட்டுடலாம். ரெடியா? ரெடி ரெடி, போட்டு பார்ப்போம். தூக்கிட்டா பால் பறக்குது. இப்போதைக்கு பவுலிங் மிஷின் பக்கத்தில் ஒரு ஆள் நின்று பாலை ஒன்று ஒன்றா போட வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் மிஷினில் ஒரு நாலு பாலை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா த்ரோ பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால் அதை வந்துட்டு செய்யலை, அதையும் உங்கள்கிட்ட வந்துட்டு காமிக்கல. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அதையும் ரெடி பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். இதை நான் எதிர்பார்க்கல, அநியாயமாக மிஷின்கிட்ட போல்ட் ஆகிட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது, என்ன அப்படின்னா ரெண்டு சைக்கிள் வீல் இருக்குது, அதில் ஆனால் ஒன்று தான் சுற்றுது, ஒன்று வந்து சுற்றாமல் இருக்கு இல்லையா. இப்போ அதுவே வந்து ரெண்டு சைக்கிள் வீலுக்கும் தனித்தனியாக ரெண்டு மோட்டர் வச்சுட்டு ஒவ்வொரு சைக்கிள் வீலுக்கும் தனித்தனியான ஸ்பீடு வேரி பண்ணுறது மூலமாக ஸ்பின் பால் போட முடியுமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுது, அப்படி பண்ணால் வந்துட்டு அது பாசிபிள் ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பவுலிங் மிஷின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதான் தெரியல. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, இது மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இடையில ஒரு டவுட் கிடையாது, அதுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது முத்து மற்றும் கலை.